லூசர்ஸ் ஆர் நெவர் அச்சீவர்ஸ். எனக்கு இந்த கல்லூரியில் சேர்ந்திருந்தால் இப்படி வந்திருக்க மாட்டான், அப்படி சொல்றவன் வந்திருக்க மாட்டான். எனக்கு எந்த கல்லூரி கிடைக்கிறதோ அந்த கல்லூரியில் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்றான் பாருங்க, அவன் ஹி வில் ரீச் த பினக்கிள். அதனால தயவு செய்து மாணவர்களே மாணவிகளே, எதிர்காலத்தை பற்றி அதிகமாக யோசிக்காதீர்கள். எதிர்காலத்தை பற்றி யோசியுங்கள், அதிகமாக யோசிக்க. ஏன்னா இப்ப நான் யோசிக்கிறேன் எதிர்காலத்தை, என் பேரம்பேத்தி இப்ப எதிர்காலத்தை யோசிக்கிறேங்க, பயமா இருக்கு, பெரிய அப்படியே வேதனையா இருக்கு. ஏன்னா இப்ப நான் பிஏ எம்ஏ எல்லாம் படிக்கிறப்ப ஸ்காலர்ஷிப், ஐ வாஸ் அ நேஷனல் மெரிட் ஸ்காலர்ஷிப் எனக்கு கிடைக்கல, அதுக்கு பதிலாக லோன் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிது. அது வந்து நேஷனல் லோன் ஸ்காலர்ஷிப், நான்லாம் ஒரு 5000 என்னமோ ஆயிருக்கும், பிஏ எம்ஏ படிக்கிறதுக்கு 5000 or 6000 ஆயிருக்கும். அதில் 4000 ஸ்காலர்ஷிப்பாகவே வந்தது. அது நேஷனல் ஸ்காலர்ஷிப், நான் காலேஜில் ப்ரொஃபஸராக வந்ததுனால இட் வாஸ் வெய்டு ஃபார் மீ, இட் வாஸ் ஆல்மோஸ்ட் எ ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் மீ டில் மை எம்ஏ. எம்ஏ படிக்கிற வரைக்கும் எனக்கு ஃப்ரீ எஜுகேஷன் மாறிங்க. பட் ஃபார் மை கிராண்ட் டாட்டர் நவ் ஹூ இஸ் இன் யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், ஐ ஆம் பேயிங் அரவுண்ட் 1 lakh. 1 lakh, அந்த 1 lakh பே பண்ணிட்டும் அங்கே ஒன்றும் பிரமாதமாக சொல்லி கொடுக்கறது இல்லை. என்னை கேட்டால் நான் என் பொண்ணுக்கிட்ட சொல்லுவேன், நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு 2 lakh பே பண்ணுங்கிறேன். சி ஃப்ரம் மார்னிங், ஏன்னா இங்கே வர்றதுக்கு நான் என் கிராண்ட் டாட்டர்கிட்டையும் என்னுடைய கிராண்ட் சன் ஹூ இஸ் கோயிங் டு பி 2 years, நான் போயிட்டு ஈவினிங் வந்துடண்டா கண்ணுன்னு சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐ ஆம் சோ பிஸி லுக்கிங் ஆஃப்டர் மை கிராண்ட் சில்ட்ரன் அண்ட் ஐ ஆம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்டர்ஸ்டாண்ட் தட், எங்கே போய்கிட்டு இருக்கோன்னு தெரியல. பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஒரு பேரண்ட்டாக இருக்கிறது. இப்போ என்னுடைய டாட்டர் சன்னின்லா ரெண்டு பேருமே காக்னிசன் டெக்னாலஜி சிடிஎஸ்ங்கிற கம்பெனியில் சீனியர் மேனேஜர் லெவலில் இருக்காங்க. தே ஆர் இன் ஐடி ஃபீல்ட் ஃபார் த பாஸ்ட் 12 years. பட் டெய்லி வைத்த கலக்கிக்கிட்டு இருக்குது அவங்களுக்கு, டெய்லி வைத்த கலக்கிக்கிட்டு இருக்குங்க. டாப் லெவலில் இருக்காங்க, சீனியர் மேனேஜராக இருக்காங்க. தே ஆர் நாட் ஷுர் ஆஃப் ஹவு திங்ஸ் ஆர் கோயிங் டு பி. மை டாட்டர் இஸ் டெலிங், இப்போ லாஸ்ட் பக்கெட்னு சொல்லி இப்போ இந்த சீசனே அதாங்க உட்காந்துக்கிட்டு தூக்கம் வரலன்னுக்கிட்டு இருக்கான். என் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவர்களில் கீழே இருக்கக்கூடிய லெவலில் இத்தனை பேர்த்த நீ வெளியே அனுப்பிச்சு தான் ஆகணும்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸில் ஒரு ஆடு வெட்டுற ஷாப்பில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். என் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு 2-3 ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க பர்ஃபார்மன்ஸ் அப்ரைஸில் வச்சு நீ இவங்களை அனுப்பிச்சு தான் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்ததுன்னா நினச்சி பாருங்க. பட் இப்போ அவ பொண்ணை படிக்க வைக்கணும், பையனை படிக்க வைக்கணும். சி ஹவு டிஃபிகல்ட் தீஸ் டேஸ் ஆர் ஃபார் த பேரண்ட்ஸ். அதுவும் நீங்கள்லாம் நினைக்கணும், கிராம பக்கத்தில் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம். நான் எங்கே போனாலும் சொல்லுவேன், ஐ எம் ப்ரவுட் டு சே ஐ பிலாங் டு எ வில்லேஜ், ஐ ஆம் எ வில்லேஜர்னு சொல்லுவேன். அதுவும் நிறைய தடவை கோபம் வந்துட்டால் நான் காட்டான்னே சொல்லுவேன். பையன் அவனாச்சும் வாழ்த்தனை பண்ணானா டே நான் காட்டாண்டா திருப்பிடுவேன். You understand that? I am very proud because எங்கெல்லாம் சோதனைகள் அதிகமாக இருக்குது அது தெரியும். நடேசன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான்னு சொல்லிச்சுன்னா நடேசனுடைய சோதனைகள் ரொம்ப ரொம்ப அதிகம். என்ன கம்பேர் பண்ணுறப்ப நடேசன் அண்டர்கான் அவர் பண்ணின சோதனைகள் மிக மிக அதிகம். அதனால் அவருடைய அச்சீவ்மெண்ட்டும் மிக மிக அதிகமாக இருக்கிறது. சோதனைகள் எங்கு அதிகமாக இருக்கிறதோ அங்கு தான் சாதனைகளும் அதிகமாக இருக்கும். அதை ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. அதனால் தயவு செய்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காதவர்கள் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள், எவ்வளவு மாணவ மாணவிகள் நல்ல மதிப்பெண் எடுத்தும் கல்லூரியில் சேர முடியாமல் நிலைமையில் இருக்கிறார்கள். கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் ஓப்பன் யூனிவர்சிட்டி சிஸ்டமே கதின்னு இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு இருக்காங்க. இப்போ வர வர பார்த்தீங்கன்னா ரெகுலர் காலேஜஸில் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸினுடைய பர்ஃபார்மன்ஸை விட இந்த தொலைதூர கல்வி ஓப்பன் யூனிவர்சிட்டி சிஸ்டம் இதில் செய்யக்கூடிய மாணவர்களுடைய தரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதாக ஒரு ரிப்போர்ட் சொல்கிறான். ஏன்னா அவன் உணர்ந்து படுறான், நம்ம படித்தாகணும், நம்மளால் கல்லூரிக்கு போக முடியல அப்படின்னு சொல்லி உணர்ந்து படிக்கிறான். பட் நாம் காலேஜில் வந்து பேருக்கு சேர்ந்துட்டு படிக்கிறத தவிர எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு தெரிகிறோம் இல்லைங்களா. தட் இஸ் ஹவு திங்ஸ் ஆர். அதனால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், யூ ஹாவ் பீன் கிவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, மேக் யூஸ் ஆஃப் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது நீங்கள் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் இல்லையா, நீங்கள் தான் காரணம், வேறு யாரும் காரணம் கிடையாது. யூ கான்ட் சே மை ஃபாதர் இஸ் ரெஸ்பான்சிபிள், மை ஃப்ரெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள், மை டீச்சர் இஸ் ரெஸ்பான்சிபிள், யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். இப்பொழுது நடேசன் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறான் என்றால் நடேசன் காரணம், கடுமையான உழைப்பு. புரிதுங்களா? ஒரு ஒரு
ரொம்ப தொலைநோக்கு பார்வை இல்லாமல் ஒரு பார்வை, நாம் இப்படிதான் கொண்டு போகணும், இதைத்தான் செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இது. இப்ப நடேசன்ல நம்மளெல்லாம் கூப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. He has so many links, but he has got a soft corner for me, and I am a person who says illa nadesan idu vendam enak kadamo, I don't feel comfortable, vendam, don't take this step, enak idu sari pettada adanal. He considers me as an elder figure, andha maari irukkaradanal vandu I am interested in this institution, I am very proud of this institution. Adanal daivu seidhu ungalku kodukapattirukkum indha vaaippai payanpaduthikollungal. It is now or never. ரொம்ப கஷ்டமான காலகட்டத்தில் நீங்க இருக்கிறீர்கள். நான் மாணவனாக இருந்த பொழுது டிவி கிடையாது, போன் இருந்தது, ஆனால் வீட்டில எல்லாம் போன் வச்சுக்க முடியாது. அதனால எங்களுக்கு ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் ரேடியோ. ரேடியோ மட்டும் கேப்போம் நியூஸுங்க, அப்புறம் டெய்லி கிரிக்கெட் மேட்சஸ், அப்பெல்லாம் டெஸ்ட் மேட்சஸ் தான். இப்பெல்லாம் 20 ஓவர்ஸ், அடுத்து 10 ஓவரு, இன்னும் 5 ஓவரும் வந்துடும். இல்லை நம்மளுக்கெல்லாம் இன்னும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாம் சரி, 5 ஓவர் கிரிக்கெட் எல்லாம், அப்பெல்லாம் டெஸ்ட் மேட்சஸ் தான். ஐ எம் எ ஸ்போர்ட்ஸ் மேன். ஈவன் டுடே ஐ பிளே ஷட்டில் அண்ட் டேபிள் டென்னிஸ் வென் ஐ ஹாவ் டைம். ஐ வாஸ் அ பால் பேட்மிண்டன் பிளேயர், எனக்கு ஐ வாஸ் மேட் ஆஃப்டர் ஸ்போர்ட்ஸ். சுனில் கவாஸ்கர்லாம் அப்போ தான் டீமில் என்டர் ஆகிறாப்பில் 70ஸில், வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் இங்கிலாந்து. நியூஸ் பேப்பர் படித்தோங்க, எதை எதை தெரிஞ்சுக்கிறதுனாலும் படித்து தான் தெரிஞ்சுக்கணும், அதனால் படித்தோம். இப்போ நீங்கள் யாரும் படிக்கிறது இல்லை, நிறையா பார்க்குறீங்க இல்லையா, காலகட்டம் இல்லைங்க, ரொம்ப வேதனையான விஷயம். அதனால் நான் வந்து செல்ஃபோன் வந்து மோசம்னு சொல்லலை. வி நீட் டெக்னாலஜி. டெக்னாலஜி இஸ் எ டபுள் எஜ்டு வெப்பன். இப்போ வந்து இட் இஸ் எ ரெவல்யூஷனுங்க, டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன். தோட்டத்தில் கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு லேடி வந்து செல்போன் வச்சிருக்காங்க. இன்னைக்கு நான் வரலீங்க, நான் நாளைக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு, தட்ஸ் ரெவல்யூஷன். ஆனால் அதே சமயத்தில் ஏன்னா நம்ம ஹியூமன் பிரெயின் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும்தான் எதையுமே இந்த குட்டிச்சோறு பண்ணக்கூடிய திறன் நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். நல்லதுன்னு ஒன்று இருக்கும், ஆனால் அந்த நல்லதை சூஸ் பண்ணாமல் ஈஸியாக அந்த கெட்டதை சூஸ் பண்ணிக்கிட்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி வந்து ஒன்லி ஹியூமன் பீயிங்க்கு தான் இருக்கும். இந்த செல்ஃபோன்னால் படிப்புற ஹேபிட்டே போச்சுங்க. Nobody reads anything. இப்போ சொன்னாப்ல மதன் வாஸ் டெல்லிங், இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆங்கில அறிவு, கம்யூனிகேஷன், இங்கே வேலைக்கு போகிறதுக்குன்னு இல்லைங்க, வாழ்க்கையை வாயுள்ள புள்ள பொழைச்சிக்கும். கிராமத்தில் ஜஸ்ட் லைக் தட் ப்ராவர்ப் சொல்லுவாங்க. நாலு பேர் கடை வச்சுட்டு இருக்கப்போ ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா பிரமாதமாக, ஏன்டா அங்கே போயிட்டு இருப்பேன், உங்களுக்கெல்லாம் தெரியுமா நம்ம தெரியல, ஆட்டியாம்பட்டியில் இந்த ஆட்டியாம்பட்டி முறுக்கு ரொம்ப ஃபேமஸ், அதில் ஒரு லேடிங்க, அதெல்லாம் நம்ம எங்கள் குரூப்பு மக்களுக்கு தான் தெரியும். அந்த லேடி அந்த பஸ்ஸு வந்து நிற்கிறப்ப அந்த கூடையில் வந்து ஆட்டியாம்பட்டி அந்த முறுக்கை வச்சுக்கிட்டு அந்த லேடிக்கிட்ட வாங்காமல் இருக்க முடியாதுங்க. பேசுகிறப்ப இந்த முறுக்கை வாங்கி கொண்டு போய் கொடுத்தா சண்டை போடுற மருமக சிரிச்சுக்கிட்டு சோறு போடுவா, இதெல்லாம் டயலாகுங்க. இது பஸ்ஸில் போயிட்டு இருக்கப்போ அந்த லேடி வச்சு அதெல்லாம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அதெல்லாம் எம்பிஏல வந்து அதுக்கு பிரமாதமான பேர் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் எனக்கு அந்த இடத்த அந்த அந்த இடத்த கிராஸ் பண்ண, ஐ ரிமெம்பர் தட் குட், ஹர் இங்கிலீஷ் வாஸ் குட், ஹர் இங்கிலீஷ் வாஸ் குட். ரொம்ப அவ மனப்பாடம் மெமரைஸ் பண்ணாலா இல்லை அப்படியே வந்து ஆன் த ஸ்பாட் பேசினாலும் தெரியல, பட்